செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அதிமுக வார்டு கவுன்சிலர் அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், முதற்கட்டமாக என்னென்ன விவரம் இந்த கொலை சார்ந்து தெரிய வந்திருக்கு? செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கடமங்கலம் பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனும் 9வது வார்டு அதிமுக கவுன்சிலருமான அன்பரசு என்பவர் நேற்று சென்னை மாவட்டத்தில் உள்ள கீரப்பாக்கம் என்ற ஒரு பகுதியில் நவீன் என்பவரின் இறந்த நிகழ்ச்சிக்காக, படத்திருப்பு நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்தார். அதை முடித்து அவரது காரில் 7 பேர் நண்பர்களுடன் மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது, இந்த கீரப்பாக்கம் சுடுகாட்டு அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது, அங்கு வந்த மர்ம நபர்கள் இந்த காரின் மீது நாட்டு வெடிகுண்டு 2 வீசியுள்ளனர். அதனால் காரின் கண்ணாடி உடைந்து காரில் இருந்த அனைவரும் இதரை ஓடும் பொழுது அவரை விரட்டி விரட்டி கை, கால் மற்றும் தலை, முகம் என தரமறையாக வெட்டி அன்பரசை படுகொலை செய்துள்ளனர். இது குறித்து திருப்போரூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த 9வது வார்டு கவுன்சிலரான இவரை கொலை செய்தது யார், எதற்காக நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்துள்ளனர் என்றெல்லாம் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். விவரங்களுக்கு நன்றி வினோத். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.